அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்துவல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சாம்பல் பூசி தவக்காலத்தை தொடங்குகிறோம். தவக்காலம் நாம் கடவுளை தேடி வருகிற காலம், கடவுளிடம் திரும்பி வருகிற காலம். பவுல் இந்த இரண்டாவது வாசகத்தில் சொல்லுவது போல, கடவுளோடு ஒப்புரவாக அவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு வாய்ப்பு. இந்த நாளிலே தவக்காலத்தை தொடங்குகிற நாம் அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிம் எடுக்கவும் மனமாற்றம் அடையவும் சிறப்பான வகையிலே ஜெபிப்போம். இந்த நாளிலே இந்த நம்மளால் சிறப்பு திருப்பலை நிறைவேற்றி தவக்கால செய்தி வழங்கி நமக்கு ஆகாசி வழங்க இருப்பவர் தந்தை கிருபாகரன் அவர்கள். ஏற்கனவே நமக்கு அறிமுகமானவர், இந்த சிறப்பு வழிபாட்டை நடத்தியிருக்கிறார் சேலம் மறை மாவட்ட அருட்தந்தை. இன்று காலையிலே அவருடைய பங்கிலே பணியாற்றி தவக்காலத்தை தொடங்கி வைத்துவிட்டு நமக்காக பயணம் செய்து இங்கு வந்திருக்கிறார்கள் தந்தை அவர்களை. உங்கள் அனைவருடைய சார்பாகவும் பேராலயத்திற்கு வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். சகோதர சகோதரி, இந்த நாட்டிலே தவக்காலத்தை தொடங்குகிற நமக்காக மட்டுமல்ல, அன்னையின் ஆசியை நாடி வருகிற எல்லோருக்கும் அன்னை சிறப்பான வகையிலே பரிந்து பேசி அவரை போல இறைவார்த்தையின்படி வாழ்பவர்களாக, இயேசுவை பின்பற்றுபவர்களாக நாம் வாழ இந்த நாளில் இறை ஆசிர் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுளுக்கு பிடிக்காத, கடவுளின் விருப்பத்திற்கு எதிராக செய்த காரியங்களை நினைத்து பார்ப்போம். 10 கட்டளைகள் மோசேயின் வழியாக, மோசே வழியாக கடவுள் நமக்கு கொடுத்தது. நம் ஆண்டவர் இயேசு நமக்கு புதியது ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். இந்த இரண்டையும் நம் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்போம். கடவுளை எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் கடவுளை அன்பு செய்கிறோமா? எனக்கு இந்த உலகத்தில் எதுவும் வேண்டாம், ஆண்டவர் போதும், அவருடைய வார்த்தை எனக்கு போதும் என்று வாழ்கிறோமா? அல்லது நம்முடைய விருப்பத்தின்படி, நம்முடைய இச்சைகளின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? கடவுளை விட மனிதர்களையும் பொருளையும் பணத்தையும் பதவியையும் இன்னுமாய் கூட இந்த உலக காரியங்களை அதிகமாக அன்பு செய்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். இரண்டாவது, சக மனிதர்களை, நம்மோடு வாழ்கிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிறோமா? இயேசு தந்த புதிய கட்டளை இதுதான், ஒருவர் மற்றவர் மீது அன்பு கூறுங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களுக்கு அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு அழகாக சொல்லுவார், என் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால், என்னை நீங்கள் அன்பு செய்தால், என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள். நாம் கடைபிடிக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். தாவீது அரசனை போல மனம் வருந்துவோம். அந்த காணாமல் போன மகனை போல, ஆண்டவரே தந்தையே, உமக்கு எதிராகவும் வானகத்திற்கு எதிராகவும் நான் தவறு செய்தேன் என்று மனம் வருந்துவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. என் பிழை பொறுத்தருளும் இயேசுவேவும் இரத்தத்தால் கழுவி விடும். சேர்ந்து பாடுவோம். பிழை பொறுத்தருளும் இயேசுவேவும் இரத்தத்தால் கழுவிவிடும். என்
பிழை பொறுத்தருளும் இயேசுவே உம் இரத்தத்தால் கழுவிவிடும் என்று பாடுவோம் என் பிழை பொறுத்தருளும் இயேசுவே உம் இரத்தத்தால் கழுவிவிடும் செந்நீர் வியர்வை வடித்தவரே என் பிழை பொறுத்தருளும் இயேசுவே உம் இரத்தத்தால் கழுவிவிடும் புண்படக்கசையால் துடித்தவரே என் பிழை பொறுத்தருளும் இயேசுவே உம் இரத்தத்தால் கழுவிவிடும் முழ்முடி சூடிய மன்னவரே என் பிழை பொறுத்தருளும் இயேசுவே உம் இரத்தத்தால் கழுவிவிடும் என்று பாடுவோம் என் பிழை பொறுத்தருளும் இயேசுவே உம் இரத்தத்தால் கழுவிவிடும் இயேசுவே உம் இரத்தத்தால் கழுவிவிடும் இயேசுவே உம் இரத்தத்தால் கழுவிவிடும் மன்றாடுவுமாக ஆண்டவரே புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும் அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக உம்மோடு தூயாவையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனுமா இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ ஆமென் முதல் வாசகம் நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள் இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறைவசனங்கள் 12 முதல் 18 வரை ஆண்டவர் கூறுகிறார் இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள் அவர் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படைமையும் நீர்ம படைமையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார் இதை யார் அறிவார் சியோனில் எக்காலம் ஊதி எச்சரியுங்கள் புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் மக்களை திரண்டு வரச் செய்யுங்கள் புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள் முதியோரை கூடி வரச் செய்யுங்கள் பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள் மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும் மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும் ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம் ஆண்டவரே உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும் உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார்
நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்லுவார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நாங்கள் பாவம் செய்தோம்.
கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2 வாசகம், 5 இறைவார்த்தைகள், 20 6 இறைவார்த்தைகள், 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கின்றோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கின்றார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகின்றோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவ நிலையை ஏற்கச் செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். பாடுவோம். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயந்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாத்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, உயிருள்ள இறை வார்த்தைகள், 1-6 மற்றும் 16-18. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டும் என்று அவர்கள் முன் உங்கள் அரசியல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் என்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோண்டிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டும் என்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்தி கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும்போது
உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனிதனே நீ மண்ணாக இருக்கின்றாய், மண்ணுக்கு திரும்புவாய், மறவாதே என்றும் மறவாதே மறவாதே. மனிதனே பாடோ கருணம் இதுவேனே
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இவ்வழியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. இவ்வாறு பாவத்திலிருந்து தூய்மை பெற்று உம் திருமகனின் பாடுகளை ஆர்வமுடன் கொண்டாட தகுதி உள்ளவர்களாக திகழ்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமா. ஏனெனில் உமது பேரொருளால் உமது நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருள்களை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கின்றேன். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களிலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் விடுபட்டு தங்களுக்கு புத்துயிர் அளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்கு உரிய அருளை நிறைவாக பெற. ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமரும் ஒரு தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவ 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாம் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் உடல். அவன் நம்மை இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சொல்ல.
வருந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமொருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்று கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எல்லோரும் கைகள் உயர்த்தி, விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி
நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழை எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்களின் சுமைகளை போக்கி ஆசீர்வதிப்பாராக. பன்னிரு ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு உங்கள் உடல் நோய்களை போக்கி நலமளிப்பாராக. சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பு அளித்த இயேசு உங்களுக்கு பாவ மன்னிப்பு அளித்து ஆன்ம நலம் அருள்வாராக. கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்களின் கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் அனைத்தையும் போக்கி ஆறுதல் வழங்குவாராக. நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் எடுக்கும் எல்லா நல்ல காரியங்களையும் ஆசீர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை காத்தருள்வாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.